ஹலோ ஆல், வெல்கம் டு மை தமிழ் சேனல். 2024 தொடக்கத்தில் வீனஸ் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்மாதிரியில் ரஷ்யா வேலை செய்யும் அப்படின்னு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. ரஷ்யாவுடைய வீனஸ் பணியானது பூமியின் மிக நெருங்கிய அண்டை நாடுகளின் கிரக வாழ்க்கையின் மீது ரொம்பவே ஆழமான கவனம் செலுத்தும் அப்படின்னும், இது கிட்டத்தட்ட அதே அளவு மற்றும் வரலாற்றை பகிர்ந்து கொள்ளும் அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுது. வீனஸ்க்கு சுற்றுப்பாதை ஆராய்ச்சி நிலையத்தை அனுப்புவதற்கான மைல்கள் ரஷ்ய விண்வெளி பயணத்தின் இரண்டாவது கட்டம். 2023 பிற்பகுதியில அல்லது 2024 தொடக்கத்துல தொடங்கும் அப்படின்னு ரஷ்யாவுடைய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைவர் திங்கள் அன்னைக்கு மாநில இணைந்த நிறுவனமான ஸ்புட்னிக் மேற்கோளிட்டு கட்டியிருக்கிறாரு. மாஸ்கோ 2029 வெனரா டி விண்கலத்தை விண்வெளிக்கு அனுப்ப திட்டமிட்டு இருக்காங்க. அனடோலி பென்ட்ருகோவிச் அப்படிங்கிற ஒரு செய்தியாளர் கூட்டத்துல தெரிவிச்சிருக்கிறாரு இதை பத்தி. 1960களின் சோவியத் வீனஸ் ஆய்வு திட்டங்கள்ல இருந்து ரஷ்யா உத்வேகம் பெறும் அப்படின்னு கூறியிருக்கிறாரு. ரஷ்ய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் தன்னுடைய விண்வெளி பயணத்தை அனுப்புவதற்கான இலக்குகளை அடையாளம் கண்டுள்ளது அப்படின்னும், வெற்றிகரமான ஏவுதலை செயல்படுத்த தேவையான உபகரண வகைகளை ஆராய்ந்து வருது அப்படின்னும் பெட்ருகோவிச் குறிப்பிட்டிருக்கிறாரு. ரஷ்யாவுடைய வீனஸ் பணியானது பூமியுடைய மிக நெருங்கிய அண்டை நாடான வீனஸுடைய கிரக வாழ்க்கையின் மீது ஆழமான கவனம் செலுத்தும் அப்படின்னும், இது பசுமை கோளின் அளவு மற்றும் வரலாற்றை பகிர்ந்து கொள்ளும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டு வருது. வெனரா டி மிஷனின் சுற்றுப்பாதை நிலையத்துல ரசாயன சென்சார்களை பொருத்தப்பட்டிருக்கும் அப்படின்னும், அது வீனஸுடைய எரிமலை மற்றும் டெக்டோனிக் செயல்பாட்டை கண்டறியும் அப்படின்னும் சொல்றாங்க. வீனஸ் வளிமண்டலத்துல நகர 467 டிகிரி செல்சியஸ்க்கு சூடாக்கும் பசுமை வாயுக்களை ஆய்வு செய்வதே இந்த பணியின் குறிக்கோள் இருக்கும் அப்படின்னும், இந்த பணியானது கிரகத்துடைய மேலடுக்குகளை உருவாக்கும் கூறுகளை ஆராயும் அப்படின்னும், இது 60 மடங்கு வேகமா மதிப்பிடப்படும் அப்படின்னும் எதிர்பார்க்கப்பட்டு வருது. பெங்களூர்ல இருக்கக்கூடிய இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் அதாவது இஸ்ரோ 2023 வீனஸ் கிரகத்திற்கு ஒரு சுற்றுப்பாதையை அனுப்ப திட்டமிட்டிருக்காங்க. இந்த பணிக்காக மேற்கொள்ளக்கூடிய கருவிகளை பரிந்துரைக்க உலக அளவில் சிறந்த விஞ்ஞானிகளுக்கு நாடு முறையான அழைப்புகளை அனுப்பி வருது. நிலவு மற்றும் செவ்வாய் கிரகத்தோட ஒப்பிடும்போது நீண்ட காலமா புறக்கணிக்கப்பட்டதா விஞ்ஞான சமூகம் நம்பும் ஒரு பகுதி வீனஸின் வளிமண்டலத்துல இஸ்ரோ ஒரு பலூன் தரையிருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டு வருது. இந்தியாவுடைய பெயரிடப்படாத விண்கலம் சுமார் 2500 கிலோகிராம் எடையுள்ளதாகவும், சூரிய குடும்பத்துடைய 4.5 பில்லியன் ஆண்டுகள் பழமையான கிரகத்திற்கு சுமார் 100 கிலோகிராம் பேலோட எடுத்து செல்லும் அப்படின்னு கூறப்பட்டு வருது. வீனஸ் ஒரு சுற்றுப்பாதையிலிருந்து எந்த ஆராய்ச்சியும் சோர்வடைய செய்யும், அடர்த்தியான மேகங்களால கண்காணிக்கவும் ஆய்வு செய்யவும் ஒரு சவாலான கிரகமா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. சூரியனுடைய அருகாமை, அதிக அழுத்தம் மற்றும் கண்டகாமில துளிகள், இது எல்லாவற்றுடைய காரணமாக கிரகத்தின் வெப்பம் மற்ற வெளிப்படையான சவால்களா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. வீனஸுடைய சுற்றுப்பாதையானது பூமியை விட சூரியனுக்கு ரொம்பவே பக்கத்துல இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இந்த கிரகம் பூமியை போலவே பெரியது, அதாவது 7521 மைல்கள், 12104 கிலோமீட்டர் குறுக்கே 7926 மைல்கள், 12756 கிலோமீட்டர். ஆனா இந்திய விஞ்ஞானிகளின் பரிந்துரையின் கீழே கேமராக்கள் மற்றும் ரசாயன பகுப்பாய்வுகள் அடங்கி கிட்டத்தட்ட 12 கருவிகளை இஸ்ரோ ஏற்கனவே தேர்ந்தெடுத்திருக்காங்க. சோ இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.